தமிழகத்தில் 2022-2023 கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவச மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் இலவசமாக ஏழை மற்றும் எளியவர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கான அந்த சட்டமானது அமலில் இருக்கின்றது. எனவே அதன்படி நடப்பாண்டில் இன்று முதல் அந்த மாணவர்கள் யாரெல்லாம் மாணவர் சேர்க்கை நடத்த விரும்புகிறார்களோ அந்த பெற்றோர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும். குழந்தைகள் அனைவருமே கல்வி அறிவை பெற வேண்டும். ஒருவேளை அவர்களுடைய வீட்டின் அருகில் அரசு பள்ளிகள் இல்லாத பட்சத்திலே தனியார் பள்ளிகள் மட்டுமே இருந்தால் அந்த பள்ளியிலும் அவர்கள் சேர்ந்து படிக்க வேண்டும். கட்டணம் காரணமாக, அதாவது பணம் இல்லாத காரணத்திற்காக அந்த மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த திட்டத்தை பயன்படுத்த தகுதி உள்ள அந்த பெற்றோர்கள், அந்த வரைமுறைக்குள் வரக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 18ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பிக்கக்கூடிய அந்த கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. rte.tnschools.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக பெற்றோர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் அந்தஸ்து பெறாத அனைத்து விதமான நர்சரி மற்றும் பிரைமரி, மெட்ரிக், ஐசிஇ மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் இலவசமாக மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் முன்னுரிமை என்பது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பொருளாதாரத்திலே நலிவடைந்த பிரிவினராக இருக்கக்கூடியவர்கள், ஆதரவற்றவர்களுடைய பிள்ளைகள், எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர், அதே போல துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.